மிக மிக அற்புதமான ஒரு பதிவு அழகான ஒரு மெசேஜ் தயவு சேத்து பட்டிங்கா ஒரு இளம் தம்பதிகள் மலை பிரதேசம் ஒன்றிற்கு பேருந்தில் போய்கொண்டிருந்தார்கள் வளைந்து நெளிந்த பாதைகளில் சென்று கொண்டிருந்தது பேருந்து ஏனோ வழியில் அவர்கள் இருவரும் இறங்கிக் கொள்ள முடிவு செய்து பேருந்தை நிறுத்தி இறங்கிக் கொண்டனர் ஆளில்லாத வனாந்திரம் மான்களும் மயில்களும் குயில்களின் இசையோட்டு விளையாட்டிக் கொண்டிருந்தன ஆனால் அவர்கள் மனம் அதில் லயிக்கவில்லை இறங்கிய இடத்திலிருந்து சர்ரு தள்ளி இருந்த பாறையில் ஏறினர் உச்சியில் இருந்து பாதாளத்தை பார்த்தபோது கால்கள் கூசின உடல் நடுங்கியது இருவரும் கண்களை மூடி கரங்களை பற்றிக் கொண்டனர் வனக்குரங்குகள் மரங்களிலிருந்து இவர்களை நோக்கி கிரீ சிட்டன அடிக்கோடு அப்போது மிக பெரிய சப்தம் அடிக்கோடு திரும்பி பார்த்தார்கள் இவர்கள் இறங்கிய பேருந்தின் மீது மலையிலிருந்து மிக பெரிய பாறை விழுந்து பேருந்தை நசுக்கி இருந்தது ஒருவரும் உயிருடன் தப்பவில்லை இவர்கள் இருவரை தவிர பாறைக்கடியில் சமாதி ஆகி இருந்தனர் குயிலோசை இல்லை மான்களும் மயில்களும் ஒடுங்கி நின்றிருந்தன வனக்குரங்குகள் மலை உச்சிக்கு பயந்து தாவி ஓடின இளம் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் இருவரும் சொல்லிக் கொண்டார்கள் அடிக்கோடு நாம் பேருந்தில் இருந்து இறங்கி இருக்கவே கூடாது அடிக்கோடு ஏன் அப்படி சொன்னார்கள் ஊக்கிக்க முடிகிறதா சவாலான கேள்வி அடிக்கோடு நூறு விழுக்காடு உங்கள் யூகம் தவறாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது அடிக்கோடு அவர்கள் அந்த பேருந்தில் இருந்து இறங்கி இருக்காமல் பயணித்திருந்தால் சில நிமிடங்களுக்கு முன்னரே பேருந்து அந்த இடத்தை கடந்திருக்கும் பாறை விழும் பேராபத்தில் இருந்து அனைவரும் உயிருடன் தப்பி இருப்பார்கள் தற்கொலை செய்து கொள்ள வந்த இளம் தம்பதிகள் உயிரோடு இருக்கிறார்கள் வாழும் சிந்தனையுள்ளவர்கள் விபத்தில் பலியானார்கள் அடிக்கோடு வாழ்வதும் இறப்பதும் நம் கைகளில் இல்லை அடிக்கோடு முடிவை தேடி நாம் ஒரு போதும் செல்லக்கூடாது அடிக்கோடு எதிர்மறையான அடிக்கோடு சிந்தனை உங்களுக்கு தோன்றி இருந்தால் அடிக்கோடு நீங்கள் நேர்மறையாக சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும் திங்க் பொசிட்டிவ் நன்றி.